நீங்கள் என் பார்வையில் மதிப்பு மிக்கவர்கள், விலையேறப்பட்டவர்கள். எசாயா புத்தகம் 43:4. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற இந்த உலகில் பல நேரங்களில் நமக்கு நல்லவை பெரிதாகப்படுவதில்லை, தீமைகள் நமக்கு முக்கியமானதாகப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக மாறிவிடுகின்றது. ஒரு முறை ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், அவன் வீட்டில் ஒரு அழகான நாய்க்குட்டி ஒன்று வளர்த்துட்டு இருந்தான். அந்த நாய்க்குட்டி அவனுக்கு ரொம்ப உயிர், அந்த நாய்க்குட்டினா ரொம்ப அவனுக்கு பிடிக்கும். அந்த நாய்க்குட்டியாக எதை வேணாலும் செய்வான் அப்படின்ற ஒரு நிலையில் அந்த நாய்க்குட்டியை பராமரித்து பாதுகாத்து வளர்த்து வந்தான் அந்த சிறுவன். டெய்லியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது வந்த உடனே முதல்ல அவன் தேடி பார்க்குறது எதுனா அந்த நாய்க்குட்டியை தான் தேடி பார்ப்பான். ஒரு நாள் பார்க்கின்ற பொழுது அந்த நாய்க்குட்டியானது காணாமல் போய் விடுகின்றது. வந்து வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான், கிடைக்கல. பக்கத்து வீட்டுக்கு போய் பார்க்குறான், கிடைக்கல. வேறு அவனுக்கு எங்கெங்கெல்லாம் தெரியுமோ அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்குறான், கிடைக்கல. அவன் கண்ணில் ஒரே அழுகையாக வருது. ஐயோ, நம்ம ஆசையாக வளர்த்த அந்த நாய்க்குட்டி காணாமல் போயிடுச்சு, அது எங்கே போச்சோ தெரியலையே, சின்ன நாய்க்குட்டியாச்சு, அதுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு திருப்பி இந்த ரோடு பக்கமாக சென்று பார்க்கலாம் என்று அந்த ரோடுகள் சாலைகளிலே போய் தேடிக்கொண்டிருக்கின்றான். அங்கே ஒரு முதியவர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பக்கத்திலே அந்த நாய்க்குட்டியானது அமர்ந்து கொண்டிருக்கிறது. இவனுக்கு தயக்கம், தயக்கத்தோடு போயிட்டு அந்த முதியவரை பார்த்து கேட்கின்றான். அந்த முதியவரை பார்த்து, இது என்னுடைய நாய்க்குட்டி, இது தவறி வந்துவிட்டது, தயவு செய்து கொடுத்து விடுங்கள் என்று கூறுகின்றான். அப்பொழுது அந்த முதியவர் அந்த சிறுவனிடம் கூறுகின்றார், ஆம், உண்மைதான், இது என்னுடைய நாய்க்குட்டி அல்ல, ஆனால் இங்கு சாலையில் இது அடிபட்டுவிடும், இதனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதற்காக நான் குட்டியினுடைய அருகில் வைத்திருக்கின்றேன், நீ தாராளமாக எடுத்துக்கொண்டு போகலாம் என்று அந்த சிறுவனிடம் கூறுகின்றார். உடனடியாக அந்த சிறுவனின் முகத்தில் ஒரு அளவிட முடியாத மகிழ்ச்சி, ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பை அந்த பெரியவருக்கு பரிசாக கொடுத்துவிட்டு நாய்க்குட்டியை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வருகின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு கதையாக இருந்தாலும் இந்த கதையில் பல்வேறு விதமான அர்த்தங்கள் இருக்கின்றது, பல்வேறு விதமான உண்மை நிகழ்வுகள் இருக்கின்றது. இந்த கதையை இன்றைய திருவழிபாட்டு வாசகத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, இஸ்ரேல் மக்களும் ஆண்டவருடைய கருணையும் என்ற தலைப்பிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடவுள் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இஸ்ரேல் மக்கள் பாபிலோன் என்கின்ற நாட்டிற்கு அடிமைகளாக கடத்தப்படுகின்றார்கள், அடிமையின் மக்களாக வாழ்கின்றார்கள். இப்ப இவ்வளவு பேர் நம்ம இங்க இருக்கிறோம், திடீர்னு சீன இராணுவம் வந்து நம்ம எல்லாரையும் தாக்கி சீனாவிற்கு அடிமையாக கூட்டு போனுச்சுன்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம அடிமையெல்லாம் போகிறோம் சீனாவுக்கு, என்னென்னலாம் நிகழும்? நான் பேசுகின்ற தமிழ் மொழி புரிகிறதா? எல்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நான் ஏதோ ஒரு மொழியில் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் அடிமைப்படுத்தி வேலை வாங்குவாங்க, வேற என்ன நடக்கும்? அடிமையை கூட்டு போனால் கொடுமைப்படுத்துவார்கள். இந்த இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாசகமும் போன ஞாயிற்றுக்கிழமை வந்த வாசகமும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். இப்போ அந்த போன ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்பட்ட வாசகத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, அடிமைக்கு பெயர் இருக்காது. முதல்ல பெயர் இல்லாமல் தான் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கைதி வந்து ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா பேர் சொல்லிலாம் கூப்பிட மாட்டாங்க. இப்போ நான் கைதியாக ஜெயிலில் இருக்கிறேன்னா என்னுடைய பெயர் அலெக்ஸ் ஒலில்குமார் அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. 301 வா 201 வா அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்ப கைதிகளாக பாபிலோனியாவில் இருந்த, அடிமைகளாக இருந்த அந்த மக்கள் பெயரில்லாத மக்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு கடவுளுடைய வாக்குறுதி கொடுக்கப்படுகின்றது, நான் அவர்களை என்னுடைய மாட்சியின் மக்களாக மாற்றுவேன் என்று கடவுள் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, கைதிகளுக்கெல்லாம் மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த முடி நிறையா வளர்ந்துட்டு அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும். ரெண்டாவது, யார் எப்படி இருக்கிறாங்கன்னு அடையாளம் தெரியாது என்பதற்காக அவங்களுக்கு மொட்டைலாம் அடிச்சிருவாங்க. அது வந்து இஸ்ரேல் மக்களுக்கு அப்படியே நடந்தது. பாபிலோனியாவில் அவர்கள் இருந்த பொழுது அப்படியே இஸ்ரேல் மக்களுடைய தலைகள் எல்லாம் மழிக்கப்பட்டன. அப்படிப்பட்ட நேரத்தில் கடவுள் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார், நான் என்னுடைய மணிமுடியை உங்களுடைய தலையில் மகுடமாக சூட்டுவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
துன்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கடவுளுடைய ஆறுதலானது அந்த நேரத்தில் கொடுக்கப்படுகின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கைதிகள் எப்படி நடத்தி செல்லப்படுவார்கள். இப்போ வந்து நம்ம கைதிகளாக சீன நாட்டுக்கு போகிறோன்னா சீனாவுக்கு நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவுன்னு சொல்லி தெரியல, ஏறக்குறைய ஒரு 2000 கிலோமீட்டர்ன்னு வச்சுக்கோங்க. அந்த 2000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம காருலேயோ வாகனத்திலேயோ அழைத்து செல்வார்களா என்றால் கண்டிப்பாக கிடையாது. நம்மை நடத்தி செல்வார்கள், அடித்து இழுத்து செல்வார்கள். அப்படித்தான் இஸ்ரேல் மக்களை அடித்து இழுத்து சென்றார்கள். அவருடைய உடம்பெல்லாம் துர்நாற்றம் வீசும் அளவுக்கு புண்கள் இருந்தது. ஏனென்று பார்க்கின்ற பொழுது கடவுள் அவர்களை அந்த தன்னுடைய கட்டளையை மீறி தன்னுடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் வேற்று தெய்வத்தை வணங்கியதாலும் மற்ற மன்னர்களை வணங்கியதாலும் அவர்களுக்கு அந்த நிலைமை நேரிடும் என்பதை இறைவாக்கினர் வாயிலாக முன்னரே அறிவித்தார். அறிவித்ததை அவர்கள் கேட்கவில்லை. அதன் விளைவாகத்தான் இப்படிப்பட்ட துன்பங்களையெல்லாம் அனுபவித்து நடந்தே அவர்கள் பாபிலோனுக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். ஏறக்குறைய பாபிலோனுக்கு நேராக சென்றால், அந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த பகுதியிலிருந்து நேராக சென்றால் 600 கிலோமீட்டர் என்று திருவிவிலிய பின்னணியில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் சுற்றி சென்றால் 600க்கு மேலே இருக்கும், 1400 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று திருவிவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இப்படி இவர்கள் 600 கிலோமீட்டரும் அடியும் உதையும் வாங்கி கொண்டு உடலிலே பல்வேறு இடங்களில் புண்களோடு அந்த நாட்டிற்கு இவர்கள் நடந்து செல்லுகின்றார்கள். கடவுள் அவங்களுக்கு திருப்பி ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். பாபிலோனில் இருக்கின்ற பொழுது நான் உங்களை பல்லக்கு அழைத்து வருவேன், என்னுடைய நாட்டிற்கு என்னுடைய மக்களை பல்லக்கிலே அழைத்து வருவேன் என்ற ஒரு வாக்குறுதியை அந்த மக்களுக்கு கொடுக்கின்றார். அப்ப கடவுளுடைய அந்த அன்பு, கடவுளுடைய அந்த அன்பு அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்று பார்க்கின்ற பொழுது பாபிலோனிலே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுது தங்களுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கின்றார்கள். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டை கொடுத்த யாவே இறைவனை அவர்கள் நினைத்து பார்க்கின்றார்கள். தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்துகின்றார்கள். அப்படி அவர்கள் மனம் வருந்துகின்ற பொழுதுதான் கடவுளுடைய இரக்கம் அவர்களுக்கு எசாயா இறைவாக்கினர் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எசாயா புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது 3 பகுதிகளாக திருவிவிலிய அறிஞர்கள் பிரித்திருப்பார்கள். 1 முதல் 39 முடிய உள்ள அந்த பகுதிகளை பார்க்கின்ற பொழுது அது எல்லாமே சாபம், தண்டனை, நீங்கள் தவறி போய்விட்டீர்கள் என்று முடியும். 40 முதல் 55 முடிய உள்ள அந்த பகுதிகளை பார்க்கின்ற பொழுது கடவுள் தேற்றுகின்ற இறைவனாகவும் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற இறைவனாகவும் அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்ற கடவுளாகவும் இருப்பதை நாம் உணர முடியும். பிறகு நாம் பார்க்கின்ற பொழுது 56 முதல் 66 முடிய உள்ள இறைவசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களை மீண்டும் மீட்டெடுக்கின்ற இறைவனாக இருப்பதை எசாயா புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்கத்திலே சொன்ன கதையைப் போல இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையைப் போல நம்முடைய வாழ்க்கையும் இன்று பல நேரத்தில் இருக்கின்றது. நாம் பாவம் என்கின்ற இடத்தில், பாவம் என்கின்ற அந்த நாட்டில் நாம் அடிமைகளாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவத்தினால் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அந்த பெயரானது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கடவுள் நமக்கு கொடுக்கவிருக்கின்ற அந்த மணிமகுடமானது தள்ளி போய்கொண்டே இருக்கின்றது. கடவுள் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவருடைய உள்ளங்களிலே தூக்கி வருவதற்கு நம்முடைய பாவங்கள் தடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே திருவருகை காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அதிகமாக நேர்ச்சைகளை செய்தாலும், கடவுளுக்கு பலிகளை ஒப்புக் கொடுத்தாலும் நம்முடைய உள்ளம் மாறவில்லை என்றால், நம்முடைய உள்ளம் மனமாற்றத்தை நோக்கி செல்லவில்லை என்றால் நம்முடைய பலிகள் அனைத்தும் வீண், நம்முடைய நேர்ச்சைகள் அனைத்தும் வீண் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோடி அற்புதரின் பக்தர்களாக இங்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அந்தோனியருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது பல்வேறு புதுமைகளை செய்தார், பல்வேறு அற்புதங்களை செய்தார். அவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்வில் இருந்த ஜபமும் எல்லாவற்றிற்கும் மேலாக நற்கருணை நாதர் மீது அவர் கொண்டிருந்த அளவிட முடியாத அன்பு தான் காரணம் என்று பார்க்க முடியும். அதுபோல அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கை எடுத்துக் கொள்ளலாம். தொழுநோயாளர்களுக்கு அவர் பணி செய்தார், பல்வேறு குழந்தைகளுக்கு அவர் பணி செய்தார், கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு அவர் பணி செய்தார். இப்படி அவர் செய்கின்ற பணிகளுக்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது அவர் நற்கருணை ஆண்டவர் மீது கொண்ட அளவற்ற பக்தி. அப்படிப்பட்ட நற்கருணை ஆண்டவரை நாம் அனுதினமும் நம்முடைய திருப்பலியின் வழியாக உட்கொள்கின்றோம்.
எப்படிப்பட்ட உள்ளத்தோடு உட்கொள்கின்றோம், எப்படி பாவம் என்ற நாட்டிலிருந்து பாவம் என்ற இடத்திலிருந்து தவறுகளை செய்து கொண்டே நாம் அந்த நற்கருணையை உண்டு கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவத்திற்கு மேல் பாவத்தை சேர்த்து கொண்டு நற்கருணையை அனுதினம் வாங்கினால் ஒரு பயனும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நேரத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்திற்காக மனம் வருந்துவோம். எப்படி கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வந்தாரோ அதுபோல நம்மை கடவுள் புனித நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்வு புனிதமான ஒரு வாழ்வாக மாற வேண்டும். பாவத்தை விடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொள்கின்ற பொழுது நாம் புதுப்பிறப்பாக மாறி கடவுளுடைய பிள்ளைகளாக அவருடைய அரியணையின் பக்கத்தில் நாம் அமர வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.